என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு பண்ணும். சாஸ்திரம் சொன்ன மாதிரி கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழி உண்மைதான். எந்த மாதிரி கெடுப்பார் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்துல கேது பகவானுடைய திசா அல்லது புத்தி வரக்கூடிய காலங்கள்ல ஒருவருடைய ஜாதகத்துல கேது பகவான் எந்த ராசியில எந்த லக்னத்துல எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் கேது பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பாக அன்பான ராஜயோகம் நேர்களே, வணக்கம். இது ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ஆன்மீகம் சம்பந்தமா நமக்கு தெரியாத பல புதுமையான தகவல்களை நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான என்ன மாதிரியான புதுமையான தகவலை நமக்கு சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்புரு ராஜவித்மகே பக்கர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சரி, இன்னைக்கு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா இப்போ மார்ச் 21 ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. ராகு கேதுவை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்க நினைக்கிறோம் சார். ராகுவை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. கேது அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. கேது திசை நடக்கும்போது அந்த திசை முழுமையாகவே பார்த்தீங்கன்னா கெடுதல் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கேதுவை பற்றி சொல்லுங்கள் சார். கேது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு பண்ணும்? பொதுவாகவே கேது பகவான் அப்படின்னாலே கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் மனசில் பட்டிருக்குது அப்படிங்கிறத உண்மை. ஆனால் கேது பகவான் கூட மிகப்பெரிய யோகங்களை கொடுக்குறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருந்துகிட்டு இருக்கிறோம். பொதுவாக சாஸ்திர ரீதியாகவே கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்துகிட்டு இருக்குது. அந்த பழமொழியை நினச்சி நம்ம என்ன மாதிரி பயப்படுறோம் அப்படின்னா, கேதுவை போல கெடுப்பார் இல்லைன்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கும் பொழுது அப்போ கேது வந்தால் நமக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருடைய மனசுலையும் பட்டு போயிருக்கு. பொதுவாகவே கேது பகவான் வந்து ஞானகாரகன் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட கேது பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் சாஸ்திரம் சொன்ன மாதிரி கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழி உண்மைதான். எந்த மாதிரி கெடுப்பார் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் கேது பகவானுடைய திசா அல்லது புத்தி வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்களை கெடுக்கக்கூடிய அமைப்பு கேது பகவானுக்கு உண்டான சிறப்பு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ஜாதகப்படியோ உங்களுடைய வாழ்க்கைப்படியோ அல்லது வந்து நவகிரக கோச்சாரப்படியோ உங்களுக்கு ஏதாவது கெடுதல் வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, அந்த கெடுதலான விஷயங்களை கெட்ட அமைப்புகளை நட்டமில்லாமல் கெட வைக்கக்கூடிய அமைப்பில் முதல் பங்கு ஞானகாரகன் கேது பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. நாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதாவது கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படின்னா, கேது பகவான் வந்தார்னா நம்மளை கெடுத்துருவார், நம்ம வாழ்க்கையை கெடுத்துருவார், நமக்கு கஷ்டத்தை கொடுத்துருவார் அப்படின்னு தவறான எண்ணங்களில் வந்து நம்ம வந்து அசப்போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்களிலிருந்து உங்களை தடுத்து அந்த கெட்ட விஷயங்களை கெடுத்து உங்களை இந்த சமூகத்தில் நல்ல விதமாக எடுத்து செல்லக்கூடிய தகுதி ஞானகாரகன் கேது பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த உலகத்தில் நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் இருந்ததால் கூட நல்லதை மட்டுமே உங்களுக்கு புகுத்தக்கூடிய ஞானகாரகனாக கேது பகவான் இருந்துட்டுருக்கிறாரு. அந்த மாதிரியான கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கேது பகவான் எந்த ராசியில் எந்த லக்னத்தில் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கேது பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக, அதாவது பிள்ளையாருடைய வழிபாடு, தொல்லைகளை கிள்ளி எறியக்கூடிய பிள்ளையாருடைய வழிபாடு தொடர்ந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுவும் கேது பகவானுடைய மூல தேவதையாக கேது பகவானுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடிய இந்த கணபதி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த கணமாக இருந்தாலும் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக திகழக்கூடிய கணபதியுடைய வழிபாடு வச்சுக்கும் பொழுது, எந்த கணமாக இருந்தாலும் அதாவது முக்கணமும் எக்கணமும் நற்கணங்களை அருளக்கூடிய ஒரு கீர்த்தி ஞானகாரகன் கேது பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்பு. ஸோ கேதுவை நினச்சி பயப்பட வேணாம், விநாயகர் வழிபாடு செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். எந்த நாளில் விநாயகர் வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு கிழமை, ஒவ்வொரு தேதி, ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு திதி, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். விநாயகரை பொறுத்தளவுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கணமாக இருந்தாலும் எந்த தேதியாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு.
அதாவது ஒரு மனுஷாளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது தேதி பார்த்தோ நாள் பார்த்தோ திதி பார்த்தோ வருவதில்லை. அதனால் எந்த நேரத்தில் கஷ்டம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எந்த நேரத்தில் கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய சொந்த கஷ்டங்கள் தீருவதற்கு இந்த கந்த பெருமானுடைய சகோதரராக திகழக்கூடிய பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறீர்கள். அந்த கஷ்டத்தை வந்து துஷ்டமாக்கக்கூடிய விஷயத்தை கேது பகவான் கொடுக்கிறாரு. அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கெட்டது வந்து கெடுதல், அந்த கெடுதல்கள் வந்து தவிர்க்கப்படுது அல்லது தற்காக்கப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி கேதுவை நினச்சி பயப்படவே வேண்டாம். தெய்வத்தை வந்து ரொம்ப நம்ம ஸ்திரமாக நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கேதுவனால் நம்மளால் எந்த ஒரு தீமைகளும் நமக்கு வந்து அண்டாது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். நன்றி. அன்பான ராஜயோகம் நேர்களே, இன்னைக்கு ஆன்மீகம் தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு ரொம்பவே மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறது எங்களுக்கு தெரியுது. நிச்சயமாக நீங்கள் சாரை நேரில் பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலனை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இப்போது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிட்டிருக்கிற ஃபோன் நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு சார் நீங்கள் நேரில் வந்து உங்களுடைய ஜாதகத்தை காண்பிச்சு அதில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தடைகள் இருக்குது, எதனால் இந்த தடைகள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும், நீங்கள் வெற்றியை காணலாம் அப்படின்னு நம்ம சார் நமக்கு சிறப்பாக சொல்லுவார். அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்ருக்குங்க. குறிப்பாக தினப்பலன், வாரப்பலன், மாதப்பலன், ஆன்மீக தகவல், ராஜயோகம் தரும் வழிபாடு போன்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. அதை உடனுக்குடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ராஜயோகம் டிவியை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆன்மீகம் சம்மந்தமாக எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல விஷயத்தை நாலு பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.